Hi, this is A.Ansar, your Excel tutor. So, இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்பீங்க வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாபிக் உங்கள் கரிக்குலமில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குன்னா, கிரியேட் ஒர்க் ஷீட் அண்ட் ஒர்க் புக். கிரியேட் ஒர்க் ஷீட் அண்ட் ஒர்க் புக். எப்படி ஒரு ஒர்க் ஷீட் க்ரியேட் பண்ணுறது, ஒர்க் புக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டாபிக் பார்க்க போகிறோம். அடுத்தது, இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எ டெலிமேட்டட் டெக்ஸ்ட் ஃபைல். ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம், அதை ஜஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத. அடுத்தது தேர்ட் டாபிக் என்னென்னா, ஆட் எ ஒர்க் ஷீட் டு அன் எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக். ஏற்கனவே இருக்க ஒர்க் ஷீட்டில் இன்னொரு ஒர்க் ஷீட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒர்க் புக்கில் ஒர்க் ஷீட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ காப்பி அண்ட் மூவ் ஆஃப் ஒர்க் ஷீட். ஒரு ஒர்க் ஷீட்டில் இன்னொரு இடத்துல காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ எப்போ போல் ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் பட்டனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸல் ஃபைல் தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டாபிக் என்ன சொல்லியிருக்கோம், கிரியேட் ஒர்க் ஷீட். எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆனோடனே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராசஸ் முடிச்சிட்டோம், ஒர்க் ஷீட் க்ரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, க்ரியேட் ஒர்க் புக் பண்ணியாச்சு. அடுத்தது இம்போர்ட் டேட்டா. எப்படி இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க வரும். ஸோ டேட்டா பொறுத்த வரைக்கும், இப்போ ஷீட் ஒன்லே ஆல்ரெடி நான் ஒரு டேட்டா வச்சுருக்கேன். இப்போ இந்த டேட்டா இருக்குது, இந்த டேட்டாவை என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வி செலக்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். சாரி, கொஞ்சம் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் காப்பி காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், வேறு ஏதாவது ஒரு ஷீட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபைல், இப்போ அனதர் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம், புதுசாக நியூ ஃபைல். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், சிம்பிளாக கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா இங்கே வந்துடும். ஸோ இது யூஸ்வலாக தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இது வந்து செகண்ட் டாபிக் முடிஞ்சிச்சு, இம்போர்ட் டேட்டா ஆஃப் டெலிமிட்டட். ஸோ ஆட் ஒர்க் ஷீட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக். இப்போ ஒர்க் புக் ஒர்க் ஷீட்டை ஆட் பண்ண போகிறோம். என்ன ஒர்க் ஷீட் ஆட் பண்ண போகிறோம், இப்போ ஷீட் 1, 2, 3 இருக்குது, நான் புதுசாக எனக்கு ஒரு ஷீட் தேவைப்படுது. ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் ஷீட் 4 ஓப்பன் ஆயிடுச்சு, புதுசாக ஒரு ஷீட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி புதுசாக ஆட் பண்ணிக்க போகிறோம் ஷீட்டை. எவ்வளோ வேணும் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் கொடுக்கிறீங்க அப்படின்னா டெலிட் ஆயிரும். ஸோ ஷீட் 3 போயிடுச்சு, 1, 2, 4 தான் இருக்குது. இதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் ஒர்க் ஷீட் பார்த்துட்டோம். கடைசி டாபிக் காப்பி அண்ட் மூவ் ஒர்க் ஷீட். ஸோ ஒர்க் ஷீட்டை காப்பி பண்ணி மூவ் பண்ணுறது. ஸோ அதே ப்ரொசீஜர் தான், எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே காப்பி பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இங்கே காப்பி பண்ணி என்ன பண்ணுறோம், ஒர்க் ஷீட்லேருந்து ஒர்க் ஷீட் இன்னொரு இதுக்கு போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி கண்ட்ரோல் சி. இப்போ ஷீட் 1 இருக்கிறத ஷீட் 4 கொண்டு போய் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல். இதுதான் ஒர்க் ஷீட் காப்பி பண்ணுறது. நான் பார்க்கட்டா. ஓகே, தேங்க்யூ.